பாக்குறீங்க, இடத்த தோண்ட போறோம்னு சொன்னதுக்கு ஊரே தீ பிடிச்சிருச்சு. இப்ப ஒரு உயிரா போயிருச்சு. இன்னும் அவங்களை தோண்ட விட்டா மொத்தமா தூக்கி குடியில ஓட்டு போயிருவாங்க. நீ பேசுற என்ன தம்பி இருக்கு, இந்த ஊரையே சுடுகாடு ஆகணுமே, இல்ல சும்மா விட கூடாது. ஆமாங்க ஐயா. இந்த பாரு அந்த வண்டி வருது, சும்மா விட கூடாது. கிளம்புங்க. இப்படி பண்ணிட்டானே சார், நான் எத்தனையோ தடவை சொன்னேன், அவன் கேக்கல. இப்ப இப்படி அழுவதீங்க. ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல நடந்தது தெரியாது. உங்க பையன் இறந்ததுக்கான காரணத்தை கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன். நீ மூணு பேர் கடைசி எப்ப பாத்தீங்க இன்பாவ? நேற்று சாயந்தரம் வரையும் ஒன்னாதான் சார் அங்க உட்காந்து நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப என் ஃப்ரெண்டு பிரசாந்த பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம் சார். பிரசாந்த் யாரு சார்? பிரசாந்த் எங்க ஃப்ரெண்டு தான் சார். அவனும் ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்பு எல்லாம் படிச்சுட்டு இருந்தான் சார். சார், இந்த ஊரில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டீம் வந்தாங்க சார். அந்த டீமில் பிரசாந்தும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார். ஆனால் பிரசாந்த் ஏதோ விடாமல் தேடிக்கிட்டே இருந்தான் சார். அது என்னன்னு எங்களுக்கே தெரில சார். உங்கள் யார்கிட்டயும் சொல்லியாது? சொல்லலை சார், அதை பற்றி எதுவும் எங்கிட்ட பேசலை சார். இப்போ இன்பாவை எப்படி அந்த ஆவி அடித்து கொண்டுச்சோ அதே மாதிரி தான் சார் அவங்களுக்கு. அதெல்லாம் நீ சொல்லாத, அதுக்கு தான் நாங்கள் இருக்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. உங்கள் பையன் பிரசாந்த் இறந்தது நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கல? யார் மேல சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது சார்? என் பையன் இறந்தது இறந்ததாவே இருக்கட்டும், விட்டுருங்க சார். மா, அப்படிலாம் விட முடியாதுமா. நடந்தது கொலை, கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ஆகணும். இனிமே விசாரிச்சு என்ன சார் ஆக போகுது? அவனை படிக்க வச்சது தப்பா போச்சு சார். ஆராய்ச்சி அது இதுன்னு இங்க பேச்சை கேட்காம போய் கடைசியில செத்தே போயிட்டான் சார். அவனை பேய் தான் சார் அடிச்சிருக்கு. இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி பிரசாந்த் இன்பா மாதிரி வேற யாருன்னா மர்மமா இறந்திருக்காங்களா? தம்பி, எங்கள் ஐயா காலத்தில் பெரிய தண்ணி பஞ்சம், ஊரே சேர்ந்து குளம் வெட்டுறதுக்காக மலைய பக்கம் போயிருந்தாங்க. நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு வெட்டிட்டு லேட்டாக வந்தவங்க கொடூரமாக மூணு பேர் செத்து போனாங்க. அப்போ தான் சாமி கேட்டான், ஊரை காப்பாற்ற வடக்கிருந்து ஒருத்தர் வருவான்னு சொன்னாங்க. அன்னைக்கு தான் தர்மராசையாவுடைய தாத்தா குடும்பத்தோடு வந்தாங்க, நல்லதே செஞ்சாங்க. இந்த கோயிலை கூட அவங்க தான் கட்டி கொடுத்தாங்க. போன வருஷத்து வரைக்கும் நல்லாத்தே இருந்தான். பெரியசாமி பையன் செஞ்ச ஒரு வேலைக்கு இந்த ஒரு வருஷமா நிம்மதி இல்லாம கஷ்டத்துல இருக்கையா. பிரசாந்த், உங்களுக்கு யாரா தெரியுமா சார்? இந்த ஊரை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. பிரசாந்த், இங்க பாரு, எவ்வளவு ஆன்டிக் மெட்டீரியல் பிளாக் மார்க்கெட் சேல்ஸ்ல இருக்கு. இதை பத்தின கவலை உனக்கும் எனக்கும் மட்டும்தான். உன் ஊருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, உன் ஊர் பேருக்கு ஒரு காரணம் இருக்கு. உன் ஊர் வரலாறு வெளியே வரணும்னா அது நீ பண்ற முயற்சியில தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. நாங்க இங்க இருக்கிறதுக்கு காரணமே பிரசாந்த் தான். இந்த ஊரை ஆராய்ச்சி பண்ணி அவன் எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பிட்டே இருப்பான். அதை வச்சுதான் நாங்க ஒரு ரிசர்ச் டீமோடு இங்க வந்தோம். அவன் ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் கோராவோட ஆவிதான் கொண்டுருச்சுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. If you don't mind, Prashant, I'll give you the details. Na paaka mudiyuma? Oh, yeah. Thank you. Hmm.
நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த ஊரை சுத்தி நிறைய மர்மம் இருக்கு, அதை கண்டுபிடிக்க நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம். இன்னொரு விஷயம், இறந்து போன இன்பாவை கொன்னது கோராவோட ஆவி இல்ல. ஆவி கொல்லலன்னா இப்படி கொடூரமா யார் கொல்ல முடியும்? நீங்க சொன்ன மாதிரி என் பையன் சாவுக்கு யார் காரணம், அவனை யார் கொலை பண்ணா அத சொல்லுங்க சார். நீங்க கேக்குறதெல்லாம் நியாயம்தான், அது தெரியணும்னா இந்த ஆராய்ச்சி முழுசா முடியணும். அதான பார்த்தேன், அரசாங்கத்தாலு அரசாங்க வேலைகளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் இந்த ஊர்ல என்னென்னமோ நடக்குது. இங்க வருங்க தம்பி, மொத தோன்றது நுப்பாட சொல்லுங்க, மீறி தோன்றுனா எங்க ஊர் சுடுகாடா போகும். போய் வேலையை நுப்பாட சொல்லுங்க தம்பி. பூசாரி, நீங்க சொல்ற மாதிரி பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு வச்சுப்போம், அப்ப அந்த பேய் முதல்ல யாரை கொள்ளும்? அங்க வேலை செய்யறாங்கல்ல அவங்கள தானே கொள்ளணும். அவங்க யாருக்கும் எதுவும் அவள, அது எப்படி இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? பாருங்க தம்பி, வாழ வேண்டிய வயசுல ரெண்டு பிள்ளைகளையும் பறி கொடுத்துட்டு ரெண்டு குடும்பம் நிற்கதையா நிக்குது. இதே மாதிரி மத்தவங்க குடும்பத்துக்கு நடந்துடக்கூடாதுன்னு இவ்வளவு தூரம் பேசுறது. உங்க வீராப்பக்கின்னு எத்தனை உயிர் பலி கொடுக்க போறோம்னு தெரியல. நான் அவனு சொல்லட்டுங்களா? நீங்க எல்லாரும் 25 வருஷம் பின்னாடி இருக்கீங்க. நாடு எவ்வளவு முன்னேறி இருக்கு, சயின்ஸ் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. இங்க பாருங்க, நடந்த கொலையெல்லாம் கண்டுபிடிக்க இன்வெஸ்டிகேஷன் டே நைட் போயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க ஆராய்ச்சி பண்றவங்கள யாராவது டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நடவடிக்கை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி. இதுவா சார்? எப்போ உங்களுக்கு மேல லவ் வந்தது? இப்போ அது கேட்டியே. கண்டிப்பா சொல்லணுமா? லவ் பண்றீங்கல்ல சொல்லுங்க. எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணுங்க. நல்ல நேரத்துல கேட்டப்போ அவர் வேற கூப்பிடுறாரு. சரி ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் எங்க போற? போய் டிடெக்டர் எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரேன், நீ மேல போ. இதை புடி, மேல போ, போ.
வந்த ஈசனே, நசும்பு நெஞ்சனேசனே, சும்மணிந்த ஈசனே, நசும்பு நெஞ்சனேசனே, இடும்பை கொல்லும் நாசனே, இடும்பை வாழும் வாசனே, மறைந்திருந்த போதிலும் குறைந்திருந்த போதிலும் கரைந்திருந்த நெஞ்சிலே நிறைந்திருக்கும் ஈசா. Thank you.